ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ யாருக்குன்னா 12th முடிக்கிற ஓரத்தில் இருக்க நம்ம வருங்கால சிங்க குட்டிங்களுக்கு. உங்கள் தம்பி தங்கச்சியோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை உங்கள் பசங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரியும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பேச்சுலர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கூல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் பேச்சுலர்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்டடி அப்ராட் டெஸ்டினேஷன்ஸில் என்னோடய பர்சனல் ஃபேவரேட்டான ஜெர்மனியில் பேச்சுலர்ஸ் பண்ணுறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியாவில் பேச்சுலர்ஸ் பண்ணணும் அப்படின்னா மூணு வழி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் வழி என்னென்னா, 10th முடித்த உடனே டிப்ளமோவில் சேர்ந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு பேச்சுலர்ஸில் லேட் என்ட்ரியில் வந்து செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுறது ஃபஸ்ட் வழி. ரெண்டாவது வழி என்னென்னா, 12th முடித்த உடனே கட் ஆஃப் வச்சு கவுன்சிலிங், அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போய் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸோ இல்லை அந்த ட்ரெண்டிங்கில் இருக்க கோர்ஸோ, அதுவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற கோர்ஸோ சூஸ் பண்ணுறது ரெண்டாவது வழி. மூணாவது வழி என்னென்னா, இந்த ரெண்டு வழியுமே எனக்கு கிடையாது. இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து காசு கொடுத்து பேமெண்ட் சீட் வழியாக நான் டொனேஷன் கொடுத்து காலேஜுக்கு சீட் வாங்க போகிறேன் பேச்சுலர்ஸில் அப்படிங்கிறது மூணாவது வழி. ஓகே, இப்போது என்ஜினியரிங் பேச்சுலர்ஸ் கவுன்சிலிங்கில் போகிறவங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகும்னா 30,000 to 80,000 வரைக்கும் ஆகும் காலேஜை பொறுத்து. இதே டொனேஷன் சீட்டில் ஒரு கோர்ஸ் சேர்கிறவங்களுக்கு ஃபீஸ், இயர்லி ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 150,000 to கிட்டத்தட்ட 2.5 lakh அப்படிங்க கூட ஆகும். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் போய் கோர்ஸ் ஒரு 4 பேச்சுலர்ஸ் முடிக்கிறதுக்கு மொத்தம் ஆல் ஓவர் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும்னா 4 கடைசியில் 5 lakh கிட்டத்தட்ட 7 lakh வரைக்கும் ஆகும், லிவிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேர்த்து. இதே டொனேஷன் சீட்டில் காலேஜ் சேர்ந்து ஃபீஸ் ப்ளஸ் அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா 10 lakh அப்வர்ட்ஸ் ஆஃப் 20 lakh. இது வந்து ரொம்ப ஈஸியாகவே ஆகும். ஓகே, இப்போ இந்தியாவில் பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்தாச்சு, 4 கிட்டத்தட்ட முடிக்கவும் போகிறோம். 4th கடைசியில் கேம்பஸ் இன்டர்வியூவில் மோஸ்ட்லி எல்லாரும் ஐடி செக்டரில் தான் பிளேஸ் ஆவாங்க. இந்த கிளாஸ் டாப்பர்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் டாப்பர்ஸ் மட்டும்தான் கோர் இண்டஸ்ட்ரி கோர் செக்டர்ஸில் பிளேஸ் ஆவாங்க. மீதி இருக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு பிரச்சனை இருக்கும். ஒன்று, எந்த மாதிரியான ஜாப்ஸ் தேடுறதுன்னு தெரியாது. ரெண்டாவது, அந்த ஜாப்ஸ்க்கு நம்மக்கிட்ட ஸ்பெசிஃபிக் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது. ஓ, இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு வேலை வாங்கி மூச்சு திணறி மொழியெல்லாம் வெளியில் வந்து ஒரு வேலை வாங்குறதுக்குள்ளேயே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற நிலைமை ஆயிரும். ஆல்ரைட், இப்போது நம்ம இந்தியாவில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்து ரீசன்ட் கிராஜுவேட்ஸ் ஆயாச்சு. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்க ஜாப் மார்க்கெட்டை பற்றி பேசுவோம். இந்தியாவில் ஜாப் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ரிலையபிளி ஸ்டேபிளாக இருந்தாலும், அது அப்படி கிடைக்கிற ஜாப் வந்து வெல் பெய்ட் ஜாப்ஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். இப்போது நம்ம இந்தியாவில் இருக்க லைஃப் ஸ்டைலை பற்றி பேசுவோம். நான் 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மில்லேனியல் கிட். எங்களுக்கெல்லாம் வளர்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அதாவது 10th முடிங்க, 12th முடிக்கிறப்போ வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் முடிங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும்னு சொன்னாங்க. காலேஜ் முடிச்சப்பறம் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் 30,000 சம்பளம் கிடச்சதுக்கப்புறம் 30,000 சம்பளத்தில் போய் உட்காரும்போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா, எங்கடா 30,000 வந்துருச்சு, எங்கடா வாழ்க்கை ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். என்ன ரீசன்னா, நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இந்த இவங்க கொடுக்குற 30,000 இந்த ரெண்டு விஷயத்துக்குமே பத்தாது. அப்புறம் எங்கெங்க லைஃப் ஸ்டைல். ஓவராலாக நான் நம்ம ஊரில் படிக்கிறதுக்கு நான் குறை சொல்லலை. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஐ ஸ்ட்ராங்லி ரெஸ்பெக்ட். நம்ம ஊரில் படிக்கிறது எல்லாத்துக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கிளாஸ் டாப்பராக இருக்கவன் நல்ல கிரேட்ஸ் எடுத்து அந்த கிரேட்ஸ்னால கிடைக்கிற பயங்கரமான கான்ஃபிடென்ஸில் அவன் ஒரு சூப்பரான வேலைக்கு போயிடும். இதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க ஒரு பயத்தினால, அந்த ட்ரிவன் பை ஃபியர் ஃபேக்டர்னாலேயே அவங்க சில ஸ்கில்ஸை ஓவராலாக வளர்த்துக்கிட்டு அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த மூணாவது கேட்டகரியில் இருக்கவங்க என்ஜினியரிங் அப்படின்னாலே வந்து அவங்க ஒரு பிக்சர் பண்ணிட்டு தான் வந்து காலேஜ்குள்ளேயே வந்திருப்பாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது 90% தியரட்டிக்கல் இருக்கங்காட்டியும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கல அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி கூட இங்கே இல்லை. ஸோ இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா, 4 முடித்தா போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலேயே 4 முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ் இல்லை ஜாப் பேஸ்ட் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இடிக்கும். ஸோ இவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற இந்த வீடியோ. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்னோட ஃபேவரட் சாய்ஸ் ஃபார் ஸ்டடி அப்ராட் டெஸ்டினேஷனான ஜெர்மனியில் பேச்சுலர்ஸ் படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜெர்மனியில் பேச்சுலர்ஸ் படிக்க வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் வழி என்னென்னா, 12th முடித்த உடனே ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஜெர்மனிக்கு அப்ளை பண்ணி ஜெர்மனி வந்துட்டு B2 லெவல் அப்படின்னு சொல்லப்படுற 4th லெவல் இல்லை C1 அப்படின்னு சொல்லப்படுற 5th லெவல் ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுட்டு, இது படிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 8 to 9 months ஆகும் இந்த லாங்குவேஜை படித்து முடிக்கிறதுக்கு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் அப்பியர் ஆகி, அந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸாமில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பீக்கிங்
கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று லிசனிங் காம்ப்ரிஹென்ஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஜெர்மனிலேயே இருந்துட்டு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு நம்ம அங்கே அப்ளை பண்ணி பேச்சுலர்ஸ் டிகிரியும் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படி போகிற ரூட்டுக்கு நம்மளுக்கு காசு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெர்மன் கோர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான ஃபீஸும் ப்ளஸ் மந்த்லி ஆகிற லிவிங் எக்ஸ்பென்சஸையும் நம்ம இந்தியாவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஜெர்மனி வந்துட்டு வந்த உடனேயும் லோக்கலில் ஒரு ஜெர்மன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க அந்த ஃப்ரீஸ் பண்ண காசை இவங்க டீஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த ஜெர்மன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அப்போது அப்படி இருந்தாலும் என்ன, நீ வந்து ஃப்ரீயாக படிக்கலாம்னு தானே சொன்னேன், இப்போ என்ன வந்து அங்கேருந்து காசை வந்து இங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் ஜெர்மனி போய் இனிஷியல் ஃபியூ டேஸில் செட்டில் ஆகி அந்த இனிஷியல் பேப்பர் ஒர்க்ஸ் அதெல்லாமே முடிச்சதுக்கப்புறமே நம்மளுக்கு கிளாஸ் போயிட்டு மீதி இருக்க டைம் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் தான் அவங்க வந்து இன்டென்சிவ் கோர்ஸாக இருந்தாலும் கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ மீதி எவ்வளோ மணி நேரம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம தூங்குறது தவிர. ஸோ இந்த இருக்க மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ஒரு பார்ட் டைம் தேடி கண்டுபிடிக்கிறது ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாமையே இங்கிலீஷை வச்சுக்கிட்டே ஒரு பார்ட் டைம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தேடி கண்டுபிடிக்கிற பார்ட் டைமுக்கு ஜெர்மனியில் இருக்க மினிமம் வேஜ் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கிடைக்கிற மினிமம் வேஜை வச்சு நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸையும் ஓட்டிக்கலாம் அண்ட் நம்ம கோர்ஸுக்கு உண்டான அந்த எக்ஸ்பென்சஸையும் நம்ம சமாளிச்சுக்கலாம். ரெண்டாவது வழி என்னென்னா, நீங்கள் 12th முடித்த உடனே டைரெக்டாக ஜெர்மனிக்கு பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு அப்ளை பண்ணுறது. இப்படி பண்ணுற பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படி போனால் எவ்வளோ செலவாகும்னா, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இப்போ 3 வருஷம் டிகிரி இல்லை 4 வருஷம் டிகிரி அப்படின்னா இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸை நம்ம காமிக்கணும், ப்ளஸ் கோர்ஸ் ஃபீஸான செமஸ்டர் ஃபீஸை அதையும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் காமிக்க வேண்டியது வரும். ஸோ இப்படி நம்ம ஜெர்மனி போயிட்டு அங்கேயும் ஒரு லோக்கலில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்ச காசை அவங்க டீஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம அங்கே மாற்றிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் போய் செட்டில் ஆகிட்டு இந்த ரூட்டில் போனாலும் சரி, நீங்கள் போயிட்டு இனிஷியல் டேஸில் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும், காலேஜ் ஒர்க்ஸ் இருக்கும், இனிஷியல் ஃபியூ டேஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறமே ஒரு பார்ட் டைம் தேடிக்கலாம். இப்படி தேடி கிடைக்கிற பார்ட் டைமும் மினிமம் வேஜில் ஜெர்மனியில் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் வச்சே அதுவும் கிடைக்கும். ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் போனதுக்கப்புறமே உங்களுக்கு கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ஒரு ஐடியாவும் வந்துடும் எந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஃபீல்டு ரிலேட்டட் ஸ்டூடெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுற ஆஃபீஸ் பேஸ்ட் ஆர் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஜாப்ஸே வந்து ஜெர்மனியில் நிறையா சிட்டிஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணால் 1 இல்லை 2 இன்டர்வியூ தான் இருக்கும், ஓரளவு ஈஸியாக கிராக்கும் பண்ண முடியும், இங்கிலீஷ்லேயே ஜாப்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி இப்படி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று இந்த மாதிரி போகிற ஜாப்ஸ்க்கு வெல் பெய்டாகவும் இருக்கும், அப்படி கிடைக்கிற காசு நம்மளுக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸையும் கவர் பண்ணும் அண்ட் நம்மளுக்கு வீட்டிலேருந்து காசும் வாங்க தேவையில்லை. ரெண்டாவது, இப்படி கிடைக்கிற ஸ்டூடெண்ட் ஒர்க் மூலமா ஆஃபீஸ் எக்ஸ்போஷரும் கிடைக்கும், ஜாப் பேஸ்ட் ஸ்கில்ஸும் வந்துடும் அண்ட் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிக்கிற நிலமையில் உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்டர்வியூவும் உங்களால் ஃபுல் டைம் ஜாப்ஸ்க்கு ஈஸியாக கொடுக்கவும் முடியும். அடுத்து நம்ம ஜாப் மார்க்கெட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன் ஜெர்மனியை பற்றி பார்ப்போம். ஜெர்மன் எக்கானமி வந்து வேர்ல்டில் 4th largest எக்கானமி, இந்தியாவுக்கு ரொம்ப முன்னாடியே இருக்குது அண்ட் லார்ஜ் எக்கானமியும் கூட. ஒரு பேச்சுலர்ஸ் முடிச்சு கிடைக்கிற ஜாப் மூலமா வர்ற சம்பளம் வந்து இந்தியாவோட 2-3 மடங்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்படி கிடைக்கிற சம்பளத்தை வச்சுட்டு நீங்கள் யோசிச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக வாழ முடியும். அதுவும் இல்லாமல் ஜெர்மனியில் ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் இருக்குது. ஜெர்மனி வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் கண்ட்ரி. ஜெர்மனியில் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருந்தாலும் கவர்மெண்ட் ஹெல்த் கேர் வந்து டாப் நாச். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்த உடனேயுமே உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் கிடைச்சிரும். இந்தியாவில் இருக்கிறத விட உங்களுக்கு ரியல் லைஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆஃபீஸ் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். இதில் ஒரே ஒரு பின் குறிப்பு என்னென்னா, ஜெர்மனியில் இருக்க ஒரு குளிர இனிஷியல் டேஸ் ஒரு இனிஷியல் மந்த்ஸை அவங்க தாண்டிட்டாங்கன்னா அவங்க வருங்காலத்தில் ஜெர்மனியே ஒரு கலக்கு கலக்குவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. வீடியோ முடிக்கிற நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அனாலிசிஸ் வீடியோ மூலமா ஜெர்மனியில் பேச்சுலர்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தால், ஒர்க் அப்ராட் இல்லை ஸ்டடி அப்ராட் குவஸ்டன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான பொள்ளாச்சிட்டு போர்ச்சுகல் பேஜில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்கள் குவஸ்டின்ஸை தாராளமாக கேட்கலாம், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. சீ இன் த நெக்ஸ்ட் ஒன்.